நாடகம் தனக்கென்றே உரித்தான கதையை கொண்டுள்ளது. ஒவ்வொரு நிகழ்வும் தனிப்பட்டது. ஒவ்வொரு தருணமும் அனைத்திலும் மிக முக்கியமானவை என்று வாழுங்கள். நீங்கள் அமைதியை அனுபவித்து உணர்வீர்கள். உங்கள் ஆத்மாவையும் அதனுள் பொதிந்து கிடக்கும் பொக்கிஷங்களையும்
கண்டுபிடியுங்கள். உங்கள் ஆத்மா அமைதியால் நிறைந்துள்ளது. உங்கள் ஆத்மா அமைதியானது. நாம் 1972 பொன்னான அவேதாவானை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் அரிய பொக்கிஷம் வாருங்கள். நாங்கள் அமிர்த வேளை முடிவில் இந்த ஞான அமிர்தை பருகுவோம். நாம் மகான் ஆத்மாக்களாக பரிஷ்ட ஆத்மாக்கள். தலைப்பு: இறுதி சேவையின் இறுதி சொரூபம். 22/11/1972 தன்னுடைய இறுதி சொரூபத்தின் சாட்சாத்காரம் ஆகிக்கொண்டே இருக்கிறதா? ஏனென்றால் எந்த அளவு அருகாமையில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு ஒரு பொருள் நேரெதிரில் தென்படுவது போலவே அனுபவம் ஆகும். இப்பொழுது இந்த மாதிரி ஆவோம் என்று அந்த மாதிரியே அனுபவம் ஆகும். எப்படி வயோதிப நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் இப்பொழுது வயதானவனாக இருக்கின்றேன், பிறகு சென்று குழந்தை ஆவேன் என்ற நினைவு எப்பொழுதும் இருக்கும். அதேபோல் தன்னுடைய இறுதி சொரூபத்தின் நினைவாக இன்றி, ஆனால் இப்பொழுதுதான் இப்படி இருக்கிறேன், பிறகு நான் அப்படி ஆவேன் என்ற நேரெதிரில் தெளிவான ரூபத்தின் சாட்சாத்காரம் ஆகும். ஆரம்ப காலத்தில் எப்பொழுது இலக்கு வரை சென்றடைந்து விட்டீர்கள் என்றால் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கான நேரம் மட்டுமே இருக்கிறது என்று அப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். ஒரு கால் எடுத்து வைத்தாகி விட்டது, இன்னொன்றை வைக்க வேண்டும். அந்த அளவு மட்டுமே இடைவெளி இருக்கும். அப்படி தன்னுடைய இறுதி நிலையின் அருகாமையில் அனுபவம் அப்படி ஏற்படுகிறதா? அதே மாதிரி தெளிவான சாட்சாத்காரம் ஏற்படுகிறதா? எப்படி கண்ணாடியில் தன்னுடைய உருவம் தெளிவாக தென்படுகிறது, அதே போலவே அந்த ஞானத்தின் கண்ணாடியில் தன்னுடைய இறுதி சுரூபம் அந்த மாதிரியே தெளிவாக தென்படும். எப்படி ஏதாவது ஒரு நல்ல அழகான ஆடையே எதிரில் வைக்கப்பட்டிருக்கிறது, மேலும் இதை நான் அணிய வேண்டும் என்று தெரியும் என்றால் அணிவதற்கான நேரம் அருகில் வர வர நாங்கள் விரும்பாவிட்டாலும் கூட கவனம் அதன் மீது தான் செல்லும். நாங்கள் ஒரு புது ஆடையை நாங்கள் எடுத்து தச்சு கொண்டு வந்து நாங்கள் வச்சிருக்க வீட்டில் கூட எங்களுக்கு அந்த எண்ணம் தான் வர, நேரம் வர 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 இந்த நேரம் இந்த ஆடையை நாங்கள் போட வேணுமெண்டா, அந்த நேரம் வர 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 கிட்ட வர 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 எங்களுக்கு எங்களோட பார்வை எங்களோட கவனம் எண்ணம் எல்லாம் அந்த ஆடையிலே தான் போகணும். இது நான் இப்போ எப்படி அணியணும் என்னென்று அணியணுமென்ற எண்ணம் எங்களுக்கு அங்கே தான் அந்த ஆடைக்கு போகும். அதே மாதிரி தான் இந்த ஞானத்தின் கண்ணாடியிலேயும் தன்னுடைய இறுதி சொரூபம் அந்த மாதிரியே தெளிவாக தென்பட வேண்டும். எப்படி ஏதாவது ஒரு நல்ல அழகான ஆடை எதிரில் வைக்கப்பட்டு இருக்கிறது, மேலும் இதை நான் அணிய வேண்டும் என்று தெரியும் என்றால் அணிவதற்கான நேரம் விரும்பாவிட்டாலும் கூட கவனம் அதன் மீது செல்லும். ஏனென்றால் எதிரில் தென்பட்டு கொண்டே இருக்கிறது, அது எதிரில் இருக்குது. ஞானத்திலேயும் அப்படித்தான். ஞானத்திலே எனக்கு எதிரில் தெரியுது, இந்த பெரிஸ்டா சொரூபம் ஒளி ஆடையை நான் அடிய போறேன்ன்றது எனக்கு தெரியுது முன்னுக்கு. அப்போ எனக்கு அது பார்க்க பார்க்க இந்த இறுதி சொரூபம் எனக்கு நிலவில் வந்தபடியே இருக்கணும். இறுதி சொரூபம் இறுதி எதிரில் தென்படுகிறதா, அந்த சொரூபத்தின் பக்கம் கவனம் செல்கிறதா, அதை ஒளியின் சொரூபம் என்று கூறினாலும் அல்லது ஆடை என்று கூறினாலும் ஒளியே ஒளிதான் தென்படும். பரிஸ்டாக்களின் சொரூபமாக என்ன இருக்கும், ஒளிதான். பார்ப்பவர் கூட இவர் ஒளியிலான ஆடை அணிந்திருக்கிறார். பரிஸ்டா வந்து லேசாகவும் ஒளியாகவும் இருப்பார். அப்போ உடல் பரிஸ்டா வந்து ஒளியான ஆடையைத்தான் அவர் அணிந்திருப்பார். ஒளிதான் இவருடைய கீதம், ஒளிதான் இவருடைய ஆடை, ஒளிதான் இவருடைய அலங்காரம் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வார்கள். எங்கு பார்த்தாலும் ஒளியைத்தான் பார்ப்பார்கள். நெற்றியின் மேலே பார்த்தார்கள் என்றால் ஒளிக்கீதம் தென்படும். இறுதி சொருவத்தில் இருக்கிறவர்களின் முகத்தில் ஒளிதான் தென்படும், பிரகாசம்தான் தென்படும். ஒளிக்கிரீடம் கண் நெற்றியில் பார்த்தா ஒளிக்கிரீடம் தென்படும், கண்களில் பார்த்தா ஒளிக்கிரணம் தென்படும். அப்படி அந்த மாதிரி ரூபம் எதிரில் தென்படுகிறதா? ஏனென்றால் மைட் ரூபம் அதாவது சக்தியின் பங்கு என்ன இருக்கிறதோ அது எப்படி பிரசித்தியாகும்? ஒளி ரூபத்தின் எதிரில் யார் வந்தாலும் ஒரு வினாடியில் அசுரழி ஆகிவிட வேணும். இப்போ ஒரு ஒளி ரூபத்தோடு இருக்கிற பெரிஸ்டாக்கு எதிரில் யார் வந்தாலும் உடனேயே அந்த பெரிஸ்டாவாக ஆகிவிடுவினம். அது இது ஒளி ரூபத்தினால் மட்டும்தான் ஏற்படும். இந்த மாதிரி போகும் பொழுதும் வரும் பொழுதும் லைட் ஹவுஸ் ஆகி விடுவீர்கள். அதனால் யாருக்கும் இந்த உடல் தென்படாது. நாங்கள் லைட் ஹவுஸ் என்றால் வெளிச்ச வீடு.
நாங்கள் அப்போ எங்கள்கிட்ட நாங்களே வெளிச்சமாக உலக நடந்து திரியக்கேம் உலாவி திரியக்கேம் எங்கள் நாங்கள் வெளிச்ச ரூபமாக நாங்கள் திரியக்க அவைகளுக்கும் அந்த வெளிச்சம் எங்கே இருந்தாலும் யாருக்கும் அந்த இவையல் வந்து பெருஸ்டா என்ற வெளிச்சம் தெரிஞ்சு அவைகளும் அதிலிருந்து விழிப்புணர்வுக்கு வருகின்றன. அதனால் யாருக்கும் இந்த உடல் தென்படாது. விநாசத்தின் நேரத்தில் சோதனையில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்றார். எங்களுக்கு கடைசி நேர விநாசத்தின் நேரம் நாங்கள் தேர்ச்சி அடைய வேண்டும் என்றால் எங்களுக்கு இந்த ஒளி உடல் தான் நாங்களுக்கு வேணும். ஏனண்டா கூக்குரல்களுக்கும் விநாச நேரம் இயற்கை எல்லாம் தலைவிரிச்சாடி சீற்றத்தை கொண்டிருக்கையெல்லாம் நாங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் ஒளி உடல் இருந்தால் எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதற்காக லைட் ஹவுஸ் ஆக வேண்டும். நடைமுறையில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் இந்த ரூபம் அனுபவம் ஆக வேண்டும். இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். உடல் முற்றிலும் மறந்து விட வேண்டும். ஒருவேளை ஏதாவது காரியம் செய்ய வேண்டும், செல்ல வேண்டும், பேச வேண்டும் என்றிருந்தாலும் அதற்காக மட்டும் ஒளி வடிவான ரூபத்தை தாரணை செய்ய வேண்டும். நாங்கள் வந்து உடலையே நாங்கள் மறந்து விட வேணும். அசரீரியாகிடணும். எப்படி தன்னுடைய கதாபாத்திரத்தை செய்வதற்காக வேஷம் அணிகிறீர்கள், காரியம் முடிந்த பிறகு அடையே கலைந்து விட்டீர்கள். ஒரு நொடியில் அணிந்தீர்கள், ஒரு நொடியில் அதிலிருந்து விலகி விட்டீர்கள். எப்பொழுது இந்த பயிற்சி உறுதியாகி விடுமோ பிறகு இந்த கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பது முடிவடைந்து விடும். எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு வெளியே அகற்றி விடுகிறார்கள், கடஜோகிகளோ உடலிலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சி செய்விக்கிறார்கள். அதுபோலவே இந்த நினைவு சுரூபத்தின் இன்ஜெக்ஷன் போட்டு மேலும் உடலின் நிலையிலிருந்து மறைந்து விட வேண்டும். ஒரு ஏதாவது ஒரு சூழலில் எங்களோட உடம்புல ஏதாவது வெளியில் நாங்கள் மறக்க வேணும் என்றால் அதுக்கு எங்களுக்கு ஒரு மயக்க ஊசி போட்டு தன் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நாங்கள் செய்வினோம். அப்போ எங்களுக்கு நோ வலி எதுவும் தெரியாது. அது மாதிரி நாங்கள் இந்த பரிஸ்டார் ரூபத்தை இந்த இறுதி சுரூபத்தை நாங்கள் நினைவு சுரூபத்தில் நாங்கள் இருந்தால் எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு என்ன நடக்குதுன்ற எங்களுக்கு தெரியாது. தன்னை ஒளி ரூபத்தின் அனுபவம் செய்தீர்கள் என்றால் மற்றவர்களும் அதையே அனுபவம் செய்வார்கள். இறுதி சேவை இறுதி சுரூபம் இதுதான். இதன் மூலம் கூட முழு காரிய நடவடிக்கைகளின் லைட் அல்லது லேசாக ஆகிவிடும். மலையும் கடுகாகி விடுகிறது என்று பழமொழி இருக்கிறது தான் இல்லையா? அதேபோல் எந்த ஒரு காரியமும் லைட் ரூபம் ஆவதினால் லேசாகிவிடும். நாங்கள் என்னென்றாயினா நாங்கள் ஒளி ரூபமாயினா எங்களுக்கு லேசாகிடும். புத்தியை ஈடுபடுத்துவதற்கும் அவசியம் இருக்காது. லேசான காரியத்தில் புத்தியை ஈடுபடுத்த வேண்டியது இருக்காது. அப்படி இதே லைட் ரூபத்தின் நிலையில் மாஸ்டர் அனைத்தும் தெரிந்தவர் மற்றும் மாஸ்டர் மூன்று காலங்களையும் தெரிந்தவரின் லட்சணமாக என்ன இருக்கிறதோ அவை வந்துவிடும். மாஸ்டர் திரிகாலதர்சியாக இருக்கிறோம் என்றால் எங்களுக்கு கடந்த காலத்தை பற்றி எதுவிதமான ஐயப்பாடும் இல்லை. அது நிகழ்காலத்தில் என்ன நடக்குது, எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறோம்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த லட்சணம் எங்களுக்கு வந்துவிடும்ன்றா இப்போ சொல்கிறார். செய்யலாமா அல்லது வேண்டாமா என்று யோசிக்க வேண்டியதாக இருக்காது. நாங்கள் தடுமாற தேவையில்லை. நாங்கள் முடிவுகளை சரியாக எடுத்து சரியாக நாங்கள் போகலாம். இறுதி நிலையில் நாங்கள் எல்லாம் சம்பூர்ணமாகிட்டோம்ன்றா. இந்த நிலையினிடையே எந்த ஒரு கர்மத்தின் விளைவுகளையும் அனுபவிக்கும் உணர்வு இருக்காது. எப்படி இன்ஜெக்ஷனின் போதையில் பேசுவார்கள், அசைவார்கள், அனைத்தையும் செய்வார்கள். ஆனால் நினைவிருப்பதில்லை. செய்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த நினைவு இருப்பதில்லை. தானாகவே நடந்து கொண்டே இருக்கும். அதுபோல் கர்மத்தின் விளைவுகளை அனுபவத்தில் மற்றும் எந்த காரியமும் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் நினைவு இருக்காது. நாங்கள் ஒரு வேலையை செய்வோம். நாங்கள் அப்படியே தந்தையின் நினைவில் இருந்து கொண்டு அந்த காரியத்தை செய்வோம். அப்போ அந்த காரியம் எங்களை பாதிக்காது. நாங்கள் உதாரணமாக இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் சமைப்போம். ஆனால் எங்களுக்கு சமைச்சதுன்றது எங்களுக்கு தெரியாது. தந்தையின் நினைவில் இருந்து ஆனால் அந்த வேலையை சரியாக முடிச்சிருப்போம். ஆனால் எங்களுக்கு அது தெரியாமல் நாங்கள் இங்காலத்து ஒளி உடலில் தந்தையோடு நெஞ்சிருப்போம். ஆனால் நினைவு இருக்காது. அது தன் பக்கம் இருக்காது. அது மாதிரி நிலையைத்தான் இறுதி நிலை என்று கூறுவது. அது அந்த வேலை எங்களை தண்ட பக்கம் எங்களை இழுக்காது, கவரமாட்டம். இது பயிற்சியில் வர வேணும். இந்த நிலை எவ்வளவு அருகில் இருக்கிறது, முற்றிலும் நேரெதிரில் வரை வந்தடைந்து விட்டீர்களா? எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது ஒளி வடிவிலான ரூபம் ஆகிவிட வேண்டும்.
எப்பொழுது விரும்புகிறீர்களோ உடலில் வந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். நிரந்தரமாக அந்த நிலை ஒரே சீராக எதுவரை இருக்கிறதோ அதுவரை இடையிடையில் கொஞ்ச நேரமும் இருக்கும். பிறகு அப்படி இருந்து நிரந்தரமாக ஆகிவிடும். எப்படி சாகர பாபா சூட்சுமன் நிலையில் ஒளிவடிவான உடலை அனுபவம் செய்தீர்கள் இல்லையா? முதலில் அமர்ந்திருந்தும் பரிஸ்தாவின் அனுபவம் செய்தீர்கள். அந்த மாதிரியான நிலை வர வேண்டும் இல்லையா? தொடக்க காலத்தில் அநேகர்களுக்கு இந்த சாட்சாத்காரம் ஏற்பட்டது. ஒளியே ஒளிதான் தென்பட்டது. தன்னுடைய ஒளி வடிவான கிரீடத்தையும் அநேக தடவைகள் சாட்சாத்காரம் செய்தார்கள். எது தொடக்கத்தில் ஒரு உதாரணமாக இருந்ததோ அது இறுதி நடைமுறையில் சுரூபமாக இருக்கும். எண்ணத்தில் சித்தியில் சாட்சாத்காரம் ஏற்படும். எப்படி வாய்மொழியில் யால் நீங்கள் டைரக்ஷன் கொடுக்கிறீர்கள் இல்லையா, அதே போல எண்ணத்தினாலும் முழு காரிய நடவடிக்கைகளையும் நடத்தி வைக்க முடியும். பிரம்ம பாபா யாரோடையாவது பேசிக்கொண்டிருப்பார். இருந்தா போல அவர் காணாமல் போயிருவார். ஆனால் இங்கே பேசிக்கொண்டு தான் இருப்பார். அவர் பேசுவார், பேசுறது அவரோட விளங்கும், அவர் சொல்றத செய்வார். ஆனால் அவர் இடையில இருக்க மாட்டார். அந்த இடத்துல போயிடுவார் மேலே. அது மாதிரி நாங்கள் அவற்றை இதை நாங்கள் முதல் செய்து நாங்கள் தானே அதை அந்த பயிற்சியை திரும்பவும் செய்யணும்ன்ற இப்போ சொல்கிறேன். கீழே பூமியிலிருந்து மேலே ஆகாயம் வரை டைரக்ஷன் பெற்று கொண்டே இருக்கிறார்கள் என்றால் உயர்ந்த எண்ணம் மூலம் காரிய நடவடிக்கைகள் நடத்த முடியாதா என்ன? அறிவியலாளர் அமைதியிலிருந்து தானே இதை காப்பி செய்வார்கள். ஒரு விஞ்ஞானி ஒரு விஷயத்தை தான் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அவர் உடனே நிலவர மாதிரி ஒரு இருட்டு இதில் தயாரித்து அவர் அதுக்குள்ளே போயிடுவார். அதுக்குள்ளே போய் தானே சென்ற தனியே இருந்து உள்முகமாக இருந்து வெளி கவனங்கள் எதுவும் சிதறாமல் ஊன்றக்கம் இல்லாமல் அப்படியே சிந்திச்சு ஒரு கண்டுபிடிப்பை அவர் வெளியில் கொண்டு வர. அப்போ அது அவையல் எங்கள்கிட்ட இருந்தால் நம்ம அதை கொப்பி அடிச்ச வேண்டாம். அப்போ சொல்கிறேன், அப்படி உதாரணம் கொடுப்பதற்காக முன்பாகவே தெளிவான ரூபத்தில் உங்கள் எதிரில் இருக்கிறது. சென்ற கல்பத்திலும் நீங்கள் தான் செய்திருக்கிறீர்கள் இல்லையா? இதே விஷயத்தை நாங்கள் சென்ற கல்பத்திலும் செய்து நாங்கள் கல்பம் கல்பமாக செய்து கொண்டு வரோம். அப்போ இது எங்களுக்கு ஒன்றும் புதுமை இல்லை. பிறகு பேசுவதற்கான அவசியமே இல்லை. எப்படி பேசுவதில் விஷயத்தை தெளிவாக்குகிறீர்கள் அதுபோலவே எண்ணம் மூலமாக அனைத்து காரிய நடவடிக்கைகளை நடக்கட்டும். எவ்வளவிற்கு எவ்வளவு அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களோ ஒருவரின் அருகில் வந்து கொண்டே இருக்கிறீர்கள். அவ்வளவு எண்ணம் கூட ஒருவர் இன்னொருவரோடு இணைந்து கொண்டே இருக்கும். லைட் ரூபம் இருப்பதனால் வீணான எண்ணம் வீணான நேரம் முடிவடைந்த பிறகு எது நடக்க வேண்டுமோ அந்த எண்ணம் தான் எழும். நாங்கள் லைட் ரூபத்தில் இருக்கல ஒளி உடலோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு எந்த விதமான எண்ணம் வீணான எண்ணம் அது இது எதுவுமே எங்கள்கிட்ட வராது. அது பழக்கப்பட்டு எங்களோட வந்துடும். யாருக்கு செய்ய வேண்டுமோ அவருடைய புத்தியிலும் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதே எண்ணம் தான் எழும். புதுமை என்றால் இதுதான் இல்லையா? இப்போ நாங்கள் அது ஒரு நான் ஒளி உடலோடு இருந்து நான் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்க எனக்கு பக்கத்தில் வரவரும் அந்த ஒளி உடலை பார்த்து என்ன பார்த்தாது முதலில் சொன்ன மாதிரி அசரீரி ஆகிவிட வேணும் என்று அவரும் பரிஸ்தாவாகி அவரும் தன்ற சேவைகளை செய்வார். அப்போ அவரும் எங்களுக்கு அருகில வருவார். அப்போ பாபாக்கு தந்தைக்கு அருகில நாங்கள் இருப்போம், எங்களுக்கு அருகில அப்படியே தொடர் சங்கிலியாக போகும். உடனே புரிந்து கொண்டார்கள். அவர்கள் பார்வையாலேயே பார்ப்பார்கள், உடனேயே புரிந்து கொள்ளும்பார்கள். அப்படி சூட்சும பதனம் இங்கேயே உருவாக வேண்டும். மேலே சப்தம் இல்லாத இடம் தானே சூட்சும உலகம். அது மாதிரி இந்த உலகமும் சூட்சும உலகமாக மாறிடுவோம்ன்ட்டு அப்போ சொல்கிறேன். நாங்கள் அதை உருவாக்க வேண்டும். நாங்கள் கண்களால் பார்த்து கண்ணசைவின் மூலம் நாங்கள் காரியங்கள் செய்கிறதுக்கு அந்த மாதிரி பயிற்சியை செய்விக்கிறீர்களா? உங்களுக்கு டீச்சர்ஸ்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறீர்களா அல்லது சொற்பொழிவு நிகழ்த்துவது மட்டும் கற்றுக் கொடுக்கிறீர்களா? உங்களுடைய நிலை உங்களுடையது. நீங்கள் அனைவரும் இந்த நிலையை கடந்து வந்து விட்டீர்கள். வருஷ கிரமமோ இருக்கும் இல்லையா? எப்படி எதிர்காலத்தில் கிரீடம் அணிந்து ஆசனத்தில் அமர்ந்து பிறகு அதை விட்டு மற்றவருக்கு கொடுத்து செல்வார்கள் இல்லையா?
மேல சத்திய ஜோதத்துல புது உலகத்துல சத்திய ஜோதத்துல ஒரு ராசாராணி இருந்தா அவள் தங்களோட ஆயுள் காலம் முடியக்க இன்னொரு ஆள்கிட்ட அந்த கிரீடத்தை கொடுத்துட்டு அவள் போயிடுவினம். அங்க சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, அமைதியான முறையில நடக்கும். அது மாதிரி தான் நாங்களும் இங்கேயும் நாங்கள் எங்கட பரிசுத்த உடல் மாதிரி இன்னொருத்தரை நாங்கள் உருவாக்க வேணும். அப்படி நாங்கள் உருவாக்கி கொண்டு போக வேணும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் அந்த நிலை வரை வருவார்கள். எதிர்காலத்தின் ரூபம் வடிவமே இங்கே இருக்கும் இல்லையா? அப்ப அதே மாதிரி நாங்கள் அங்க எதிர்காலத்தின் ரூபம் எப்படி அங்க இருக்கு, நாங்கள் ஆயுள் காலம் முடிஞ்சோன்னா நாங்கள் ஆகிய போய் சரீரம் விட்டு இன்னொரு சரீரம் நாங்கள் எடுக்க நாங்கள் சந்தோஷம், எங்களுக்கு அந்த மரணம் எங்களுக்கு அங்க வதைக்காது. அப்படியான எதிர்கால நிலையில நாங்கள் உருவாக்க வேணும் என்று அப்ப சொல்றேன். அந்த நிலை மேல் அந்த மாதிரி பற்றுதல் ஏற்பட்டு விடும். எங்களுக்கு பிறகு இந்த பற்றுதல் அருந்து எங்களுக்கு அந்த நிலையிலேயே நாங்கள் செய்து 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 ஒரு விஷயத்தை நாங்கள் நடுவ தொடர்ந்து 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 நாங்கள் செய்யக்க எங்களுக்கு அந்த விஷயத்துல பற்றுதல் போயிடும். இது இந்த இதுல இருந்து அகப்பட்டு விடும். அதுவுமின்றி நன்றாகவே இருக்காது என்று ஆகிவிடும். விரும்பாவிட்டாலும் கூட அந்த பக்கம் சென்று விடுவீர்கள். நாங்கள் எங்களுக்கு விரும்புகிறோமோ விரும்ப இல்லையோ நாங்கள் அந்த வேலையை செய்ய வேணுமென்றதுக்காக நாங்கள் அந்த பக்கம் போயிடுவோம்ன்றதை அப்பா சொல்கிறார். அப்பா வாணியை முடிச்சுட்டார். ஒரு சிறு இது பார்ப்போம். எங்களோட இறுதி நிலையை நாங்கள் நெருங்கின உடனே டூ லேட்டுன அப்பா சொல்கிறார், போட் போட்டு விடுவேன்ட்டு. புருஷார்த்தம் முடிந்து விட்டது. நாங்கள் புருஷார்த்தம் செய்து முடிச்சுட்டோம். இனி படிப்பும் முடிந்து விட்டது. இனி செயல்தான். அப்பா சொல்கிறார், படிப்பு முடிஞ்சு எல்லாம் படிப்பெல்லாம் முடிஞ்சுது. இனி படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஞானத்தை கற்றுட்டோம் படிப்பா. இனி நாங்கள் அதை செயலில் கொண்டு வர வேண்டியது. அப்போ தான் நாங்கள் சொரூபங்களை தயார்படுத்தி வைக்க வேணும். நாங்கள் செயலில் கொண்டு வந்து எங்களோட ஒவ்வொரு சொரூபங்களாக நாங்கள் அதை தயார்படுத்தி வைக்கணும். முடிவுக்கு நேரம் வரும்போது அதை நாங்கள் பயன்படுத்தணும். நாங்கள் வச்சிருந்தா தான் எந்த நேரம் எங்களுக்கு முடிவு வரும்ன்றது தெரியல. அப்போ நாங்கள் ரெடியாக எல்லாத்துக்கும் இருந்தால் தான் நாங்கள் உடனே அதை பயன்படுத்தலாம். மனம் புத்திக்கு கால நேரம் புரிய வைக்கும். அந்த எங்களோட மனமும் புத்தியும் எங்களுக்கு எங்களோட மனம் புத்திக்கு சொல்லும், இந்த நேரம்தான் இறுதி காலன் கட்டம் வந்துட்டுது, நீ இதை செயற்படுத்தணும் என்று சொல்லியிருக்க நாங்கள் அதை சரி செயற்படுத்தணும். இதுதான் இப்போ இறுதி நேரம். இப்போ நீ இந்த சொரூபத்துக்கு நீ போக வேணும் என்று புரிய வைக்கல நாங்கள் உடனே அந்த நிலைக்கு நாங்கள் போக போயிடும். இறுதி பாடம் கற்றபின் ஒருவருடைய முகத்தில் இருந்து அவற்ற எண்ணங்கள் நிலைமைகள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இறுதி பாடத்து வரைக்கும் அவர் வந்துட்டாருண்டா அவர்கிட்ட இருந்து எண்ணங்களும் அவற்ற நிலையில இருந்து எங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எமது இறுதி நிலையில் எமது ஒவ்வொருவற்ற முகமும் நாலு பண்புகளை கொண்டிருக்குமா? எப்படி இருக்குமெண்டா? அவயத்த சொரூபம் சூட்சும சுரூபத்தில் நாங்கள் இருப்போம். கவந்தெழுக்கும் சுரூபத்தில் இருப்போம். ஆன்மீக சுரூபம் தனித்துவம் வாய்த்த சுரூபமாக நாங்கள் இருப்போம். எல்லாத்தையும் விட மலர்ந்த முகத்தோடு இருப்போம். இந்த நாலு பண்புகளும் எங்களோட முகத்தில் இறுதி நிலைக்கு வந்துட்டோம்டா இருக்கும். இதை உண்மை யார் பார்த்தாலும் ஒளியுடல் செலுத்த பரிஸ்டாவாகத்தான் எங்களை பார்க்கல. யார் பார்த்தாலும் இவையில் பரிஸ்டாக்கள் தேவதைகள் என்றது தான் தெரிய வேணும். அப்படி யாராவது எங்களை பரிஸ்டா ரூபத்தில் பார்க்கினம் என்றா நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இதுதான் எங்களோட இறுதி நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். சம்பூர்ண நிலையில நாங்கள் இருக்கிறோம்ன்றத எங்களுக்கு தெரியும். என்னண்டா பரிஸ்டாண்டா சகலத்திலும் லேசாக இருப்பார்கள், அதே நேரம் சக்திசாலியாகவும் இருப்பார்கள். அன்பு சுரூபமாகவும் சக்தி சுரூபமாகவும் ஒரே நேரத்தில் சரிசமமாக இருந்தால் கடைசி நிலை. நாங்கள் ரெண்டும் சரியா பேலன்சிங்க ரெண்டும் சமனா இருந்துச்சு என்றால் நாங்கள் கடைசி நிலையில இருக்கிறோம்ன்றது எங்களுக்கே தெரியும். இதுக்கு நாங்கள் தீவிர முயற்சி செய்ய வேணும். எங்களை உருவாக்கியது அப்பா எங்களை உருவாக்கினது வந்து அதர்மத்தை அழிக்க தர்மத்தை உருவாக்கி நிலைநாட்ட. அப்போ இந்த இறுதி நேரம் நெருங்க நெருங்க சோதனைகள் பலமாக இருக்கும் எங்களுக்கு. இயற்கைன்ற மூலம் உணவு தட்டுப்பாடு சூழ்நிலை அப்படி பல டெஸ்ட் பேப்பர்கள் எங்களுக்கு வந்தபடி இருக்கும். பரிஸ்டா சுரூபம்
விலகியவராக அன்பாக இருந்தால் எம்மை எதுவும் அணுகா. இதுக்கு தான் அப்பா சொல்லுகிறார், எட்டு சக்திகளில் ஒரு சக்தி தயாராக இருக்கிற சக்தி. அப்போ நாங்கள் தயார் நிலையில் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் கட்டி ரெடியாக நாங்கள் இருக்க வேணும். அப்போ தான் எங்கள்கிட்ட அந்த நேரம் எல்லாம் கட்டி வச்சுட்டு இருக்கேக்க எங்களுக்கு தந்தையின் நினைவு மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்க வேணும். இப்போ எங்களை வந்து கூப்பிடக்கல, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் இறுதி நேரம், இறுதி சொரூபம் பரிஸ்டா. இது இறுதி நேரம் எங்களுக்கு. இறுதி நேரத்தில், விநாச நேரத்தில் தேகமற்ற ஆத்மாக்கண்ட கூக்குரல் கேட்கும், ஐந்து தத்துவங்கள சீற்றம் கேட்கும், பக்தர்கள் தவிப்பார்கள், அவர்கள் தேவதைகளை நோக்கி ஓடி வருவார்கள். இன்னொரு பக்கம் நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் ஒற்றைய மூச்சாக வெளியில் வந்து வெளிப்பட்டு எங்களை பலவீனப்படுத்தும். அதில் முக்கியமாக மோகமும் பயமும் எங்களை சுற்றி வளைச்சு ஆத்மாவை சுற்றி வளைச்சு விடும். அதே நேரம் உடல் இல்லாத ஆத்மாக்கள் பலவீன ஆத்மாக்களை நோக்கி வந்து உள்ளே பிரவேசிக்க முயற்சிப்பர். அப்படி கடைசி நேரம் சரியான விநாசம் அப்படி இருக்குமெண்டு அப்பா சொல்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் எங்களுக்கு எது, எங்களுக்கு உண்மையில் பாதுகாப்பு இந்த நேரம் எங்களுக்கு ஒளி உடலாக இருக்கிறது தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ எங்களுக்கு யாருமே உடல் இல்லாதபடியாக யாரும் வந்து நாங்கள் ஒளி உடலில் இருக்கேக்க எங்கள்ட அந்த ஒளி உடலுக்குள்ளே யாருமே பிரவேசிக்க முடியாது. எந்த விதமான நாங்கள் சப்தம் இல்லாத சூட்சும லோகம் மாதிரி நாங்கள் இருப்பமாக இருந்தால் எங்களுக்கு பக்கத்தில் நடக்கிற கூக்குரல் சத்தம் எங்களுக்கு கேட்காது, எங்களை பலவீனப்படுத்தாது. நாங்கள் திடமாக தைரியமாக நாங்கள் தந்தையோடு நாங்கள் தந்தை நினைவில் நாங்கள் இருக்க முடியும் எங்களுக்கு. அதுதான் அப்பா இந்த வாணியில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் தீவிர புருஷார்த்தம் செய்யணும். நாங்கள் தீவிர புருஷார்த்தம் செய்து எங்களை வந்து நாங்கள் ஏற்கனவே தயாராகி நாங்கள் ரெடியாக நாங்கள் இருக்க வேணும். இதைத்தான் அப்பா இறுதி சொரூபம் இறுதி நிலை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்களும் என்ன செய்ய வேணும், இறுதி சொரூபத்தை நாங்கள் இப்போவே காட்சியாக நாங்கள் காண வேணும். நாங்கள் இறுதி சொரூபத்தை தாரண செய்து பரிஸ்டா உடலோடு அப்பா சொல்கிற பாடங்கள் எல்லாத்தையும் கற்று அப்பா அந்த ஸ்ரீமத் என்ற கையை பிடித்து கொண்டு நாங்கள் இறுதி நிலைக்கு நாங்கள் வர வேணும். வர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேணும். ஓம் சாந்தி. நன்றி அப்பா, நன்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.